வேதவர்ப்பிலே பூணத்தில் மேவி நிற்கும் அபிராம வேணுவஜி பாத பத்ம மீது செச்சை மூடி தோய. வேதவர்ப்பிலே பூணத்தில் மேவி நிற்கும் அபிராம வேணுவஜி பாத பத்ம மீது செச்சை மூடி தோய. தரித்து வேளை பூக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேளை பூக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி பூகழ்வாயே ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி பூகழ்வாயே. காது முக்ர வீர பத்ரகாளி வெட்க மகுடாமா காது முக்ர வீர பத்ரகாளி வெட்க மகுடாமா காத முட்ட வீசி விட்ட கால பக்தி இமயோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான ஓரெழுத்தெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான ஓரெழுத்தெழுத்தை ஓதுவித்த பெருமாளே பெருமாளே பாடல் எண் 194 வேதவெற்பிலே புனத்தில் என துவங்கும் திருக்கழுக்குன்ற திருப்புகழ். திருக்கழுக்குன்றம் மூவர் தேவாரமும் திருவாசகமும் பெற்ற திருத்தலம். செங்கல்பட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவு. வேதகிரி என்றும் கழுகு தொழுததால் கழுகுக்குன்றம் என்றும் வாழைமரம் ஸ்தலவிருஷமானதால் கதலிவனம் என்றும் பெயர் பெறும். மலை கோயிலான வேதகிரீசர் கோயிலில் ஆறுமுகப் பெருமான் மயில் மீது காட்சியளிக்கிறார். பக்தவத்சல பெருமான் திருக்கோயில் ஊரின் நடுவே அமைந்திருக்கிறது. வேதவெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம. வேதகிரியாகிய திருக்கழுக்குன்றத்திலும் வள்ளிமலை திணைப்புனத்திலும் அல்லது வேதமலையாம் வள்ளிமலையிலே திணைப்புனத்திலே விரும்பி விற்றிருக்கும் அழகனே, வேடுவச்சி பாத பத்ம மீது செச்சை முடித்தோய. வேடுவச்சி வள்ளியின் பாத தாமரையின் மேல் வெற்றி மாலை அணிந்த உனது திருமுடி படும்படி ஆதரித்து வேளை பூக்க ஆரிரட்டி புய நேய அன்பு வைத்து காதலித்து ஆட்கொள்ள வேண்டிய சமயம் இது என்று அறிந்து அவள் இருக்கும் தனிப்புனத்தை புகுந்த 12 திருப்புயங்களை உடைய நண்பனே, ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே, அன்புடனே நான் உன்னை அன்பு வழிபாடு செய்வதற்கு உரிய புத்தியை உபதேச மொழியை சொல்லி அருளுக. காதும் உக்ர வீரபத்ரகாளி வெட்க மகுடம். பகைத்து வந்த வீரபத்ரரின் துணைவியான காளி அல்லது வீரமுள்ள பத்ரகாளி நாணும்படி தமது மகுடம் கிரீடம் ஆகாசமுட்ட வீசிவிட்ட காலர் பக்தி இமையோரை ஆகாசத்தை முட்டும்படி அவ்வளவு உயரம் வீசிவிட்ட ஆடின பாதத்தர் பக்தியுள்ள தேவர்களுக்கு ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நாண வேதத்தை கற்பித்த நாதராகிய சிவபெருமான் கற்க உன்னிடம் பாடம் கேட்கவும் அவரால் சிவபெருமானால் ஓதுவிக்கப்பட்ட முனி பிரமன் வெட்கமடையவும் ஓரெழுத்தில் ஆரெழுத்தி ஓதுவித்த பெருமாளே, ஓரெழுத்தாகிய பிரணவத்திலே ஓம் என்பதிலே ஆரெழுத்தும் ஓம் நம சிவாய என்னும் ஆரெழுத்தும் அடங்கி உள்ளது என்று விளங்கக் காட்டி அந்த சிவனுக்கு உபதேசம் செய்த பெருமாளே, அன்புடனே நான் உன்னை அன்பு வழிபாடு செய்வதற்கு உரிய புத்தியை உபதேச மொழியை சொல்லி அருளுக. காதும் உக்ர வீரபத்ரகாளி வெட்க. காளி நாணும்படியாக ஆடலிலே அவளை வென்றார் சிவபெருமான். மகிஷாசுரனை காளி சம்ஹாரம் செய்த பிறகு பெரும் செருக்கு கொண்டு உலகை அழிக்கத் தொடங்கினாள். அவள் செருக்கை அடக்க சிவபெருமான்
அவளை வெல்லும் பொருட்டு திரு ஆலங்காட்டில் நடனம் பல செய்ய அவளும் உடனுக்குடன் ஆடிவர சிவபெருமான் தனது காதில் கழன்ற குண்டலம் தானே சேர்ந்திடுமாறு காலி காதளவும் தூக்கி நடனம் புரிய பெண்பாலான அவள் அங்கனம் காலை தூக்க நாணி தோற்று செருக்கு அடங்கி நின்றாள் என்பது குறிப்பிடப்படுகிறது. சரவணப